பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி செய்திகள். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்கள் 900 பேர் நியமனம். மேலும் மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஜூலை 28 வெளியான தகவல். ஒவ்வொரு ஆசிரியரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பல்வேறு புள்ளி விவரங்கள். சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் ஆரம்ப, நடுநிலை, உயர்நிலை, மேல்நிலை என மொத்தம் 281 பள்ளிகள் செயல்படுகின்றன. இந்த பள்ளிகளில் ஆண்டுக்கு 150,000 பேர் வரை படிக்கும் வசதி உள்ளது. அதே நேரம் தனியார் பள்ளிகள் அதிகரிப்பு, அதன் மீதான பெற்றோர்களின் மோகம் போன்றவற்றால் கடந்த காலங்களில் மாநகராட்சி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்தது. கடந்த 2019 ஆண்டு வரை சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 90,000 என்ற அளவில்தான் மாணவர்கள் படித்து வந்தனர். ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் மாநகராட்சி பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு இணையாக தரம் உயர்த்த முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டார். அதற்கு ஏற்றவாறு அடிப்படை கட்டமைப்புகள் முதல் வகுப்புகள் வரை நவீனப்படுத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பள்ளி சுவர்களில் வண்ண ஓவியங்கள் வரையப்பட்டு சுத்தம் சுகாதாரத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அனைத்து பள்ளிகளிலும் கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டன. கடந்த 2020 ஆண்டு கொரோனா பாதிப்பால் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அப்போது ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியால் பெற்றோர் பலர் தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்த முடியாமல் தவித்தனர். இதனால் தனியார் பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மாநகராட்சி பள்ளிகளை நோக்கி இடம்பெயர்ந்தனர். அதன்படி மாநகராட்சி பள்ளிகளில் தற்போது மாணவர் எண்ணிக்கை 110,000 உயர்ந்துள்ளது. மாணவர் எண்ணிக்கை அதிகரிப்பால் உற்சாகம் அடைந்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் மாநகராட்சி பள்ளிகளின் உட்கட்டமைப்பை நவீனப்படுத்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன்படி உலகத்தரத்தில் வகுப்பறைகளை உருவாக்கும் வகையில் பிரான்ஸ் நாட்டு நிதி உதவியுடன் சிட்டிஸ் திட்டத்தை மாநகராட்சி செயல்படுத்தியது. இத்திட்டத்தில் ₹95 கோடி மதிப்பில் 28 பள்ளிகள் மாடர்ன் எனப்படும் நவீன வகுப்பறைகளாக மாற்றும் பணி நடந்து வருகிறது. இதில் டிஜிட்டல் முறையில் கல்வி, நவீன ஆய்வகம், ஆசிரியர்களுக்கு பயிற்சி, விளையாட்டு வசதி உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் 60% முடிந்துள்ளன. இதைத் தவிர சிங்கார சென்னை 2.0 திட்டத்தில் ₹50 கோடி மதிப்பில் 22 பள்ளிகளில் நவீன வகுப்பறைகள் அமைக்கும் பணி துவங்கியுள்ளது. மொத்தம் 50 பள்ளிகளில் ₹145 கோடி செலவில் உலக தரத்திலான வகுப்பறைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளின் மேசை, நாற்காலி போன்றவற்றுக்கு சென்னை ஸ்மார்ட் சிட்டி நிறுவனமும் ₹10 கோடி வழங்கியுள்ளது. அதேபோன்று சென்னை மாநகராட்சியின் மீதுள்ள பள்ளிகளையும் மீதமுள்ள பள்ளிகளையும் நவீன வகுப்பறைகளாக மாற்றுவதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளது. மொத்தமுள்ள 281 பள்ளிகளில் 3,800 ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். தற்போது மாணவர் சேர்க்கை அதிகரிப்பால் ஆசிரியர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதை போக்குவதற்காக மாநகராட்சி கல்வித்துறை தற்காலிகமாக 900 ஆசிரியர்களை நியமிக்க முடிவு செய்துள்ளது. இதற்காக மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. பெற்றோரிடம் விழிப்புணர்வு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் அனைத்தும் தரம் உயர்த்தப்பட்டுள்ளதால் மாணவர் சேர்க்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெற்றோர்கள் மத்தியில் தற்போது ஏற்பட்டுள்ள விழிப்புணர்வால் பலர் மாநகராட்சி பள்ளிகளை தேடி வர தொடங்கியுள்ளனர். எனவே அதற்கு ஏற்றவாறு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டிய பொறுப்பு மாநகராட்சி நிர்வாகத்துக்கு உள்ளது. அதன்படி பள்ளி மேலாண்மை குழு மூலம் 900 தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 400 தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என மாநகராட்சி உயரதிகாரி ஒருவர் கூறினார். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பி டெட் பிஜி டிஆர்பி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.